தப்பிச்சு போயிட்டான். அந்த ஓடுகாலியோட சேர்ந்து ஓடி அவன் டெல்லியில பர்மனண்டா செட்டில் ஆயிட்டான். அவ சாதாரணமானவன் இல்ல, விடமாட்டேன். என்னையும் என் பையனையும் பிரிச்ச அந்த வேலைக்காரிய நான் சும்மாவே விட மாட்டேன். என்னமா, நேத்துதான் பாலையாவை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அவரை பத்தி எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஆனா என்னை பத்தி அவருக்கு எதுவும் தெரியாது. அதனாலதான் அவருக்கு ஒரு பார்ட்டி கொடுக்கலான்னு இருக்கேன். எப்பமா? நாளைக்கே. நாளைக்கு நீன்னு இல்ல, உன் மம்மியோட மம்மியே வந்தா கூட பாலையா வரமாட்டா. சும்மா அம்மா, சும்மா இருக்குமா, உங்களுக்கு ஒன்னும் தெரியாது. அது வேற ஒண்ணு இல்ல, நாளைக்கு அம்மாவுக்கு பிறந்த நாள். அப்படின்னா உங்க பர்த்டே பார்ட்டியை நானே ஏற்பாடு பண்றேன். என்னது, ஏன் பிறந்தநாள் பார்ட்டிக்கு நீ ஏற்பாடு பண்றியா? உங்க பிறந்தநாள் பார்ட்டியை நான் வச்சுனா பாலையா வருவாரு. அப்ப நான் என் மனசுக்குள்ள இருக்கிறத அவர்கிட்ட சொல்ல முடியும். பிளீஸ் ஆண்டி. சரிமா, கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். தேங்க்ஸ் ஆண்டி. ஆமா, என்ன சொன்ன? திரும்ப ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நாளைக்கு என்னோட பர்த்டே. பைரவி? பைரவியா? அம்மா, அது சாதாரண பைரவி இல்ல, பாதாள பைரவி. நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது, விட்டுரு, நான் வரல. அவ பாதாள பைரவினா நீ பாண்டிய நாட்டு சிங்கம்டா, தொடைய தட்டிட்டு வரணும்டா. இது ஒண்ணு புடி. அம்மா, அந்த பொண்ணு கிட்ட நான் நல்லா மாட்டிக்க போறேன். எப்படி இருக்கு சூட்டு போட்ட சிங்கம் எப்படி என்ட்ரி ஆவதுன்னு பாரு. முடியாதுன்னா நான் தான் கஷ்டப்பட்டு கோட்டு போட்டு கூட்டிட்டு வந்தேன். அந்த பொண்ணோட கைய புடிடா. அம்மா, உள்ள எதுவும் இல்லம்மா. புடி 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 புடி. ஓகே, இதான் ஜோடி. கம் ஆன் கம் ஆன். தம்பி, அந்த ஜோடி எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பரா இருக்கு மேடம். யார் அவரு? என் புள்ள. தம்பி தம்பி, அந்த ஜோடி எப்படி இருக்குன்னு சொல்லு. அப்படியே ஃபாரின் ஹீரோ மாதிரி இருக்காருமா. ஐயோ, அம்மா யார் அவரு? என் பையன். சார் வணக்கம். சார், அந்த ஜோடி எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கான். பையனை பார்த்தா பெரிய பணக்கார மாதிரி இருக்கான். என் பையன் தான் சார். அந்த பொண்ணு பெரிய கோடீஸ்வர வீட்டு பொண்ணு. அந்த பொண்ணோட அம்மாவுக்கு லண்டன்ல பெரிய பெரிய பிசினஸ், டான்ஸ் ஸ்கூல், அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்கு. அப்படியா? நம்பவே முடியல. என் பையனுக்கு என் கண்ணே பற்று போல இருக்கு. முதல்ல வீட்டுக்கு போய் திசை போடலாம். போடலாம், போ. இங்க வரானே. ஆஹா, எப்பவுமே அநியாயம் பண்ற எங்களுக்கு அந்த கடவுள் எப்போவாது ஒரு தடவை நியாயம் பண்ணுவாருதான் தெரியுது. கோடீஸ்வரனான அந்த அம்மாவுக்கு கிடைக்க போற மருமகன் ஒரு சாதாரண கூலி. சாதாரண கூலிக்கார பயலுக்கு லண்டன் பொண்ணு மாட்டி இருக்கு. இப்ப உடனே இந்த முக்கியமான மேட்ர லண்டனுக்கே போன் பண்ணி அந்த அம்மா கிட்ட போட்டு கொடுத்துட வேண்டியது. ஹேப்பி பர்த்டே டு சார் லேமா. அம்மா, என்ன இதெல்லாம்? பர்கர்ஸ், ஸ்லைசஸ், இட்டாலியன் டிலைட். என்ன இது? இங்கிலீஷ் படத்தோட பேர் மாதிரியே சொல்லிட்டு இருக்க. பாலையா, இதெல்லாம் ஃபாரின் டிஷஸ், சாப்பிட சூப்பரா இருக்கும், சாப்பிடு. நமக்கு தெரிஞ்சதா நம்ம சாப்பிடணும், தெரியாத அந்த கடவுள் கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன். சமைக்கிறதுக்கு தான் நாங்க அடுப்பு கொளுத்துவோம். நீங்க சமைச்சதுக்கு அப்புறம் அடுப்பு கொளுத்தி வச்சிருக்கீங்க, சம காமெடியா இருக்க. சாப்பாடுனா தமிழ்நாடு சாப்பாடு தான். என்ன சொல்றீங்க? சாம்பார், கூட்டு, பொரியல், பருப்பு, ரசம், இதெல்லாம் கலந்து சாப்பிட்டா அடி சூப்பர். உடம்பே ஒரு தூக்கு தூக்கும். அதுவும் எங்க அம்மா கையால அவங்க சமைச்சா. சாப்பாடு கூட எங்க அம்மாவோட பாசத்தை சேர்த்து
அப்படியே தின்னுகிட்டே இருப்பேன். சூப்பர். ஸ்டார்ட் தி மியூசிக். என்ன பாட்டு காதல்? இத சொல்லிதான் எங்க அம்மா ஒருத்தன் ஏமாத்திட்டு போயிட்டான். அந்த காதலாலதான் புருஷன் இல்லாத பொண்டாட்டியா, அப்ப யாருன்னு தெரியாத புள்ளையா, எவ்வளவோ எவ்வளவோ எவ்வளவு அவமானப்பட்டிருக்க. அதனால காதல்னு யாராவது சொன்னாலே எனக்கு பிடிக்காது. ஏய், இங்க பாரு, எனக்கு பிடிக்காத விஷயங்கள் பேசுறது யாரா இருந்தாலும் அவங்க என் பக்கத்துல வர்றது கூட எனக்கு பிடிக்காது. இங்க இருந்து போயிடு. இங்க பாரு பாலையா, நீ இந்த கடல் மாதிரியான ஆளு, வெளியில பார்த்தா ஆவேசமா கம்பீரமா இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள அமைதியான மனசு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏய், எனக்கு கோவம் வந்தா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பலையா, நீ குளத்துல இருக்கிற தாமரைப்பூ மாதிரி, அத பறிச்சு கடவுள் கிட்ட வச்சா கடவுளே அழகா தெரிவாரு. இந்த டயலாக் எல்லாம் எங்கிட்ட வேண்டாம், என்ன விட்டுரு. உனக்குள்ள இருக்கிற திறமை உனக்கு தெரியல, அந்த அற்புதமான கலைஞனை தான் நான் மனசார காதலிக்கிறேன். காதல்னா 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 என் மேல ஆசை. அப்படின்னா ஒண்ணு பண்ணலாம், ஒரு நாள் பூரா உன்னை நான் மொத்தமா அனுபவிக்கிறோம். என்ன ஒத்துக்குவியா? ஒத்துக்க மாட்டேல்ல. நான் ஒத்துக்கிறேன். காதலுக்காக நீ என்ன கேக்குறியோ எல்லாத்தையும் தர. அதுக்கப்புறமாவது நீ என் மனசு நல்லா புரிஞ்சுக்கிட்டா போதும். வா. ஒரு நிமிஷம், நான் எதையுமே என் கூட வச்சுக்கவே மாட்டேன். சாப்பிட்டு முடிச்சதும் கையை கழுவிடுவேன், அதான் என் பாலிஜி. இந்த புடி அமௌண்ட். இந்த அமௌண்ட் பத்திரன்னா இன்னும் கேளு, நிறைய தரேன். புனிதமான காதல்னா என்னன்னு தெரியாத உன்ன மாதிரி பொறுக்கீங்களுக்கு பாசத்தோட அருமை எங்கடா தெரிய போகுது? உண்மையான காதலுக்கு அர்த்தம் தெரியாத நீ எல்லாம் மிருகத்துக்கு சமமானவ. காதலுக்கும் காமத்துக்கும் வித்தியாசம் தெரியாத உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் வாழறதுக்கே தகுதி இல்லாதவங்க. ஒழுங்கா இங்க இருந்து போயிடுறி, இல்லன்னா உன்னை கொன்னுடுவான். அவன் வர்றதுக்குள்ள இங்க இருந்து போயிடு. உன் காலேஜுக்கு மாஸ்டர் கிடைக்கலனா கூட பரவாயில்ல, இங்க இருந்து போகலன்னா உனக்கு உயிரே கிடைக்காது. பாலைய பத்தி உனக்கு தெரியாது, அவனுக்கு கோவம் வந்து அவன் மனுஷனாவே இருக்க மாட்டான். இனிமே இந்த பக்கமே வந்துடாது, சீக்கிரம் போடி. போ. வேண்டா தம்பி, நில்லுப்பா. கொல்ல போறியா? வா, வந்து கொல்லு. என் காதல புரிஞ்சுக்காம எப்ப நீ என்கிட்ட காமத்தை தீக்க வந்தியோ அப்பவே நான் செத்து போயிட்டேன். செத்து போன பணத்துக்கு சாகரத்துக்கு பயம் இல்ல. வா, வந்து கொல்லு. நீ அடிச்சது இங்க, எனக்கு வலிச்சது இங்க. நான் வெறுத்திருந்த காதல நீ எனக்குள்ள விரும்ப வச்ச. காதலோட ஆழ என்னங்கறத புரிய வச்ச. நேசிக்கிறது எப்படின்னு தெரிய வச்ச. மதுவோட போதையானது காதல் தான், அதோட சுகத்தை புரிய வச்சுட்ட. இந்த கை எப்ப என் மேல பட்டுதோ அப்பவே மனுஷனா மாறிட்டேன்.
நீ திருந்தி ஒரு மனுஷனை வாழப்படுத்த நினைக்கும் போது இந்த உலகத்துல என்னை விட மனசார சந்தோஷப்படுறதுக்கு வேற யாருமே இருக்க மாட்டாங்க பாலையா. சூப்பர்.